சிக்னேச்சர் ஆறு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆளாக்கு என்பது ஒவ்வொருடைய வீட்டிலும் இந்த இரண்டு இடங்களில் கண்டிப்பாக இருக்க வேண்டும். அரிசி அளக்கின்ற ஆளாக்கு நாம் அதை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும், இந்த இரண்டு இடங்கள் என்பது எந்தெந்த இடங்கள், இருக்க வேண்டிய நிறைய அம்சம் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம். இப்போ அரிசி அளக்கின்ற ஆளாக்கு என்பது கண்டிப்பாக அரிசி வைக்கின்ற இடத்துல ஆளாக்கு இருக்க வேண்டும். வேறு விதமான பிளாஸ்டிக்கில் டம்ளரோ ஏதோ ஒன்று போட்டு நாம் அரிசியை அளக்கக்கூடாது. அரிசி அளந்து தான் எடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு முறை இருக்குது. கைகளினால் அள்ளி போடுவதோ அதெல்லாம் நமக்கு சில நேரங்களில் வேறு மாதிரி ஆகிவிடும் இல்லையா கணக்கு. அதனால் கண்டிப்பாக நீங்கள் டம்ளர் ஏதாவது வச்சுருப்பீங்க, ஆனால் அரிசி அளப்பதற்கு ஆளாக்கு என்பது மிக மிக முக்கியம். எந்த அளவில் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து அந்த அளவில் நீங்கள் வச்சுக்கலாம். ஆனால் ஆளாக்கு கொண்டு தான் அரிசி அளக்க வேண்டும். சரி, இது வந்து அரிசி டப்பாவில் இருக்க வேண்டிய விஷயம். இந்த அரிசி டப்பா எங்கே வைக்கணும் அப்படின்னா, தென்கிழக்கு மூலையில் அரிசி வைத்து எடுப்பது ரொம்ப ரொம்ப நல்லது, மிகச்சிறந்ததாக இருக்கும். அந்த தென்கிழக்கில் அரிசி வைத்து மேல் புறமாக வைக்காமல் நாம் குனிந்து அரிசி எடுக்க வேண்டும். எப்பொழுது அரிசி எடுத்தாலும் அந்த நெல் பயிரை முறையாக நட்டு வைக்கும் பொழுதும் அந்த நெல் களை எடுக்கும் பொழுதும் பெண்களோ ஆண்களோ குனிந்து தான் பூமியில் அதை விதைப்பார்கள், எடுப்பார்கள், அறுவடை செய்வார்கள். அதே போன்று அவரவர் வீட்டில் இருக்கும் அந்த அரிசி பானை என்பது, அந்த காலங்களில் பானை, இப்பொழுது நம்ம என்ன வைக்கிறோமோ வச்சுக்கலாம், ஆனால் அதை குனிந்து தான் அரிசி எடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு முறையை நாம் கையாள வேண்டும். அப்போ அந்த அரிசியை குனிந்து எடுக்க வேண்டும். அதில் ஒரு கவனமாக ஒரு மஞ்சள் கிழங்கு, அதாவது விரலி மஞ்சள் என்பது எல்லாவற்றிலும் இருக்க வேண்டும். அது ரொம்ப மிகச்சிறந்த ஒரு வஸ்து, நமக்காக இறைவன் நமக்கு கொடுத்த அது பூமி பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம். அந்த விரலி மஞ்சள், அந்த விரலி மஞ்சள் ஒன்று அந்த அரிசியில் போட்டு வைக்கலாம். போட்டு வைக்கும் பொழுது மிக மிக நன்றாக அரிசி திரும்ப திரும்ப நாம் வாங்கி கொள்வதற்கும் அந்த அரிசியினாலான உணவுகள் வீணாகாமல் இருப்பதற்கும் நன்றாக இருக்கும். சரி, அடுத்ததாக அதில் ஆளாக்கு இருக்க வேண்டும். அந்த ஆளாக்கு சரித்தோ கவிழ்த்தோ போடாமல் நம்ம அரிசி எடுத்தோம்னா அந்த ஆளாக்கு நிறைய அரிசி வச்சு அதை மூடி வச்சிடலாம், அப்படி இருக்க வேண்டும். அடுத்ததாக ஆளாக்கு எங்கே இருக்க வேண்டும் அப்படின்னா, பூஜை அறையில் அன்னபூரணி கண்டிப்பாக இருக்கும். அந்த அன்னபூரணியை அமர வைக்கும் அந்த கிண்ணம் போன்று நீங்கள் அதில் அரிசி போட்டு தான் வச்சுருப்பீங்க. அந்த அன்னபூரணியை அமர வைப்பது அந்த ஆளாக்கில் அமர வைக்க வேண்டும். இந்த உலகத்திற்கே படியளக்கும் அன்னபூரணி அப்படிங்கிறவங்க காசி விஸ்வநாதரின் மனைவியான அன்னபூரணி தேவி, அவங்க தான் இந்த உலகுக்கு படியளக்கும் அந்த பணியை ஈஸ்வரிக்கு கொடுத்ததினால் அவர்கள்தான் அன்னபூரணி ஆவார். அவர்களின் கைகளில் கரண்டி இருக்கும், அது அநேக சாஸ்திரங்கள் கூறுவது அந்த கரண்டி. அப்போ அந்த அன்னபூரணியை நீங்கள் இந்த ஆளாக்கில் அமர வைக்கும் பொழுது, அரிசிக்கென்றே அளப்பதற்கு ஆளாக்கு, அந்த ஆளாக்கில் அன்னபூரணியை அமர வைக்கும் பொழுது இந்த உலக சேமமும் அடையும். ஒவ்வொரு வீட்டிலையும் அந்த அன்னம் என்பது நமக்கு நிறைவாக இருக்கும். நீங்கள் இன்னைக்கு அந்த அன்னபூரணியை அந்த ஆளாக்கில் அமர வச்சிட்டிங்கன்னா, நாளைக்கு காலையில் அந்த அரிசியை எடுத்து நீங்கள் பயன்படுத்திட்டு திரும்ப அரிசி வச்சிடணும். தினம் தினம் மாற்றக்கூடிய ஒன்று தான் அந்த அரிசி. ஏன்னா நேற்று வச்ச அரிசியை தான் நாங்கள் இன்றைக்கும் வைக்க போகிறோம், ஆனால் அதை தினம் தினம் மாற்றணுமா? ஏன்னா ஒரு மூட்டை அரிசி வாங்கி போடுறது வழக்கமாக இருக்கும். அப்போ நேற்றைய அரிசி தான் இன்றைக்கும் வைக்கிறோம், தினம் தினம் மாற்றணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள் வரும். ஆனால் நீங்கள் அன்று அந்த அரிசியை, ஆளாக்கு அரிசியை எடுத்து நீங்கள் அதை அரிசி பானையில் போட்டு நீங்கள் சாதம் செய்யும் பொழுது, திரும்ப அதில் அரிசி வைக்கும் பொழுது பல்வேறு விஷயங்கள் நடக்கும். தினம் தினம் மாற்றும் இந்த அரிசி, அன்னபூரணியின் அரிசி, பூஜை அறையில் நீங்கள் எத்தனை நாளுக்கு ஒரு வாட்டி அது பூஜை அறையை சுத்தம் செய்தாலும், ஆனால் இந்த அன்னபூரணிக்கு வைக்கும் அரிசியை தினம் தினம் மாற்றி அதில் ஒரு 5 ரூபாய் அல்லது 1 ரூபாய் இப்படியாக வைத்து அந்த நாணயம் அப்படியே இருக்கலாம். அது தினம் தினம் நீங்கள் மாற்ற வேண்டாம். நீங்கள் ரொம்ப நாள் கழிச்சிட்டிங்கன்னா அதை நாளைய உண்டியலில் சேர்த்துடலாம். ஆனால் அரிசி தினம் தினம் மாற்றும் பொழுதும், ஆளாக்கு அரிசி பானையில் இருக்கும் பொழுதும், இந்த இரண்டு விதமான ஆளாக்கும் அரிசியும் அன்னபூரணியும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற விஷயத்தை தான் இன்றைக்கி நாம் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.